நார்மல் அந்த எதுமே இல்ல, சின்ன ஜவ் விட்டு ஆங்கிள் எதுக்கு இது எடுக்கணும், ஆங்கிள் கூட எடுத்திருக்காங்க, ஆங்கிள் ஜவ் விட்டதுக்கு ஆங்கிள் ஏதோ எடுத்திருக்காங்க, ஆங்கிள் நீக்கும் ஆங்கிளுக்கும் சம்பந்தமே இல்ல, அதுக்கெல்லாம் போய் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஆபரேஷன் பண்ணி அவளால முடியல, அந்த ஆபரேஷன் பண்ணி நைட் என்னால முடியல, எனக்கு கூட்டு போயிடுங்கன்னு அழுதுருக்கா. ஜிஹெச் கூட்டு போனோடனே அவள கட்டு வேற ரொம்ப டைட்டா போட்டிருக்காங்க. ஜிஹெச் கூட்டு போனோடனே கால் இது மாதிரி அழுவிடுச்சு, கால் எடுக்கணும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு அவகிட்ட சொன்னாங்க. கால் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவளால முடி தாங்க ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு, நான் இல்ல அழுதுருக்கா. அப்புறம் எல்லாரும் சொல்லிருக்காங்க இந்த மாதிரி கால் திரும்ப வந்துடும், நீ திரும்ப பிரே கிரவுண்ட்ல விளையாடுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவள் கால் எடுத்துக்கவே பர்மிஷன் கொடுத்தா. அவங்களுக்கு கால் எடுத்துட்டு மூணு நாள் ஐசி உள்ளதா இருந்தா, உள்ளே அவங்க பேரண்டே உள்ள எதுக்கு உள்ளனே தெரியல, பேரண்டே விட மாட்டாங்க. அந்த சாப்பாடு டைம் கொண்டு தான் உள்ள போயிட்டு மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் போயிட்டு வந்து இருக்கு. காலையில பண்ண நைட்டு தான் வருவேன். மூணு நாள் ஏதோ இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நல்லா தான் என் கூட மெசேஜ் பண்ணா, மதியம்லாம் அங்கதான் இருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை கூட நல்லா தான் மெசேஜ் பண்ணா. அதுக்கப்புறம் தான் காலையில நான் ஸ்கூல் கிளம்புறேன், இந்த மாதிரி செத்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். நான் அப்பத்துல இருந்து அவளுக்கு ரொம்ப க்ளோஸ். அவள் தான், நாங்க ரெண்டு பேர் தான் எங்க போனாலும், ரெண்டு பேர் பிரியா கீர்த்தி இன்னொருத்தி இருக்கா, நாங்க மூணு பேர் தான் எங்க போனாலும் எனி டைம் சிரிச்சுட்டா இருப்பா. அவளுது நான் பார்த்தது கூட இல்ல. அந்த மாதிரி அவ மெசேஜ் பண்ணாங்க. நான் கேட்டேன் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கேன், நல்லா தான்டா இருக்க. ஸ்டேட்டஸ் கூட போட்டா அவ, ஃபேமிலி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃபீல் பண்ணாதீங்க, நான் திரும்பி வந்து கம்பேக் கொடுப்பேன், என்னோட கேமை நான் காட்டுவேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்ல அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் இருக்கு எங்ககிட்ட, ஸ்டேட்டஸ் போட்டாங்க. நாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு எல்லாருமே வச்சாங்க, எல்லாருக்கிட்டையும் அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருக்கிட்டையும் அது இருக்கு. கம்பேக் கொடுப்பேன், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் திரும்பி வருவேன் அப்படிலாம் சொன்னாங்க. அவங்க வந்து பூட்டுக்கும் சரி, எங்களை வந்து ஜான் கோச் அவர் தான் கொஞ்சம் பாத்துக்கிட்டாரு. அவர் தான் எல்லாமே, நீங்க இப்படி போனோம் அப்படி போனோம், அவரால் தான் நாங்க கொஞ்சம் இந்த மாதிரி வந்தது. டான் போஸ்கோ கிரவுண்ட்ல தான் நாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்க அண்ணன் தான் எல்லாமே பார்த்தா, அவங்க பெரிய அண்ணன் தான் பாத்துப்பாரு அவளை. அவங்க அண்ணனுக்கு தான் பயப்படுவாள், எதா இருந்தாலும் ஃபுல்லா அண்ணா அண்ணா அண்ணா, எதுக்கேத்தாலும் அண்ணா 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 தான் அவளுக்கு எல்லாமே. இப்போ அவள் அதால் தான் அந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால தான் கொஞ்சம் ஃபீஸ் எதுவுமே இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக தான் கோச்சிங் பண்ணோம். அவங்க வந்து இந்தியாவுக்கு விளாடணும், அவளோட எய்மே இந்தியாவுக்கு விளாடணும், அதுதான் அவளோட எய்மே. அவ்வளோதான் என்ன சொல்றதுனே தெரியல, ஏன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியல. எப்படி சொல்றது, அவள் இறந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலே இல்லை, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. அவளை போய் தொடுறேன், ரொம்ப அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அவளை தொட்டு பக்கை கல்ல உதற ஆரம்பிச்சிச்சு ஹாஸ்பிட்டல்லே. நான் மூணு நாளாக அதால் தான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஆனால் மூணு நாளாக என் கூட சேட் பண்ணா, எல்லாமே இருக்கு என்கிட்ட, என்ன பண்ணுற சாப்பிட்டிய, வார்த்தைக்கு வார்த்தைக்கு நான் கேட்பேன். அவங்க அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கா, அவங்கள சாப்பிட்டு அனுப்புமா, அவங்கள அப்படியெல்லாம் அதை சாப்பிட வச்சு அனுப்பி, எல்லாமே நல்லா தான் பேசியிருக்கா, நல்லா தான் இருந்திருக்கு. ஆனால் எப்படி செத்தான்னு தான் தெரியல, ஏதோ பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல். நாங்கள் வந்து குயின் மேரிஸ் காலேஜில் ராணி மேரி என்ற ஒரு கல்லூரியில் நாங்கள் படிக்கிறோம். நான் வந்து பிஏ செகண்ட் இயர்ஸ் படிக்கிறேன். இங்கே வந்திருக்கதும் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து அவள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா, அவள் ஒரு தங்கச்சி மாரி தான். அவள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செகண்ட் இயர் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவள் இருக்கா. அவள் வந்து படிச்சுட்டு இருக்கா, அதனால வந்து அவளோட ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. நாங்கள் அவள் எங்கள் கிளாஸ்க்கு வருவா, நல்லா படிப்பா, எல்லாமே செய்வா, எங்ககிட்டயே ஜாலியாக பேசுவா, அக்காக்கான்னு சொல்லுவா, நாங்கள் தங்கச்சின்னு சொல்லுவோம். ஆனா அவளுக்கு திடீர்னு இப்படி ஒரு கேம், ஃபுட்பால் கேம்னா அவளுக்கு சம உயிர், திடீர்னு இப்படி ஒரு இது நியூஸ் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி நடந்ததே உடனே என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தான் நான் கால் பண்ணி கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க, ஆமாடி இது மாதிரி ஆயிடுச்சுடி அந்த பாப்பாக்குன்னு சொன்னாங்க. அப்ப கூட எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, வாடி நம்ம போயிட்டு அவங்க வீட்டுல பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. எதனால இந்த மாரி ரீசன், அவளுக்கு சின்னதா தான் ஒரு கால் அடிபட்டு இருக்கு, அவளுக்கு அடிபட்டதே அந்த ஜவு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எதனால ஆபரேஷன் பண்ணணும், எதனால கால் எடுக்கணும், அவ திருப்பியும் கூட போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லிருக்கா எனக்கு யூரின் வரலன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இல்லம்மா இங்கெல்லாம் பார்க்க முடியாது, ஜிஹெச் அதை அவங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா ஜிஹெச் ல பாத்துருக்கலாம்ல, ஜிஹெச் ல பாத்திருந்தா கூட ஏதோ ஒரு டாக்டர்னா பிரியாக்கு கை கொடுத்துருப்பாங்கல்ல. ஏன் இப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் கூட தெரியல. அவ ரொம்ப நல்ல ஒரு சின்ன பொண்ணு, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு மேட்ச் தான். இப்ப கூட அவங்க சார் சொல்றாரு, ஃபுட்பால் சார், இது மாதிரி என்னோட ஃப்ரெண்டு கூட இது மாதிரி ஆயிருக்கு, ஆனா அவன் நல்லா தான் இருக்கான், இப்போ பேசுறான், நான் நினைச்சு கூட பார்க்க முடியல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நாங்க எல்லாருமே இப்ப அதிர்ச்சியில தான் அவளை பார்க்க வந்தோம். அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க அம்மா கூட இல்ல, அவங்க யாரோ ரிலேஷன் போல அவங்க சொல்றாங்க, இது மாதிரிமா பாத்துக்கோங்க, பிரியா கல்யாணம் ஆக போகுது, இது மாதிரி கொஞ்ச நேரம் தான் இருப்பா பாத்துக்கோங்க, அவங்க அவ்வளவு ஃபீல் பண்றாங்க.